விலை சேலங்க 11.25. சேலம் ஸ்டாப்பு கரெக்டாக 11.25 வருதுங்க சேலத்துக்கு. தயிர் சார், லெமன் சார், சாம்பார் சார், பிரியாணி. கூட்டமே இல்லைங்க, கம்மி தான் கூட்டம் சேலத்தில். லெமன் சார், தயிர் சார், பிரியாணி, தோசை பூரி, குடி தண்ணி பாருங்க, குடிக்கிற தண்ணி. பிரியாணி சாப்பாடு. சேலத்தில் ஒரு 2 நிமிஷம் நின்றுச்சா வண்டி கிளம்பிடும். இட்லி 11:25 சேலம். கூட்டம் நல்லா ஓரளவுக்கு இருக்குங்க, சீட்டு கிடைக்கல. வாங்க, ஸ்டேல ஸ்டாப்பு 5:00 வந்துருக்குங்க வண்டி. அடுத்து தர்மபுரி தாங்க அடுத்த ஸ்டாப்பு. நீட்டாக இருக்கு பாருங்கள் ஃபேனோட. சேலம் சந்திப்பு கரெக்டாக இந்த வண்டிக்கு வராங்களா? கரெக்டாக 11:25 வண்டி வருது. நீங்கள் ஒரு 11 மணிக்கு வந்துடுங்க. புக் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, மக்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது வண்டி. கோயம்புத்தூர் மும்பை. இந்த சைடில் ஃப்ளாட்பாறை 4 போ, அந்த ஈரோடு சைடு போகிறதுக்கு வந்து ஃப்ளாட்பாறை 4ங்க. நம்ம பெங்களூர் சென்னை போகிறக்கில் ஃப்ளாட்பாறை 5. கரூர் போகிறதெல்லாம் ஃப்ளாட்பாறை 3-1ங்க. சேலத்தில் விருதாச்சலம் 1. காரைக்குடி ஃப்ளாட்பாறை 1ங்க. வண்டி சேலை விட்டு வெளியே வந்துடுச்சுங்க. இனியெல்லாம் இந்த பறந்துருங்க வண்டி. இனி ஃபாரஸ்ட் ரேஞ்சுங்க, இனி ஃபாரஸ்ட்குள்ளே போவோம். தர்மபுரி ஃபாரஸ்ட். வண்டி சேலம் தாண்டி போகுதுங்க. ரன்னிங் எடுக்குதுங்க வண்டி. ட்ராக் எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க, அதனால்தான் ஸ்லோ வண்டி. வண்டி ட்ராக் வேலை பார்க்குறாங்க, அதுதான் லேட்டு. ட்ராக் ப்ராப்ளங்க, எல்லாம் ட்ராக் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் வண்டி ஸ்லோவாகவே போகுது.
ஜென்ரலில் வந்தால் பைத்தியம் பிடிச்சிருங்க. இந்தியன் ரயில்வே சேஃப்டி நம்பர் வந்து 139 மெயினில் வச்சுக்கோங்க. ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே பாருங்க எவ்வளோ சுற்றி போகுதுன்னு. பூட்ஸ் நிற்குதுங்க ஃபுல்லாக. அந்த 4 ட்ராக்லுமே பூட்ஸ் நிற்குது. பூட்ஸ் பாருங்க சும்மா சிங்க குட்டியாட் நிக்கி. பெட்ரோலுங்க, பெட்ரோல் பூட்ஸ். நம்ம வண்டி பறக்குங்க கிளம்பிருச்சு. கோமலூரில் பாருங்கள் எவ்வளோ இது. சிம்மான் பட்டிங்க வண்டி நிற்காது போயிட்டே இருக்கும். பட்டு ரயில் நிலையம் சூப்பராக இருக்குங்க. ஸ்டாப்பு வேறு லெவலு. சிம்மான் பட்டி கோழி ஃபுல்லாக ட்ராக்கு வேலைங்க. வண்டி ஸ்லோ. பெரும்பள்ளம் 6 லாஸ்ட் பாக்ஸுங்க. நான் இருக்கிறது பயங்கரமாக இருக்குது பார்க்க. ஃபுல்லாக நியூ ட்ராக் மாற்றிருக்காங்க, அதனால தாங்க வண்டி ஸ்லோ. பாருங்கன்றால எவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க.
மக்கள் இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் தான். அவ்வளோதாங்க, இனி தருமபுரி ஃபாரஸ்ட் நெருங்குவோம். சின்ன சின்ன ஸ்டாப்பு எதுவுமே நிற்காதுங்க, பெரிய ஸ்டாப் மட்டும்தான். சேலை தாண்டோன்னு அடுத்து தருமபுரி தான். கருவள்ளி இது வந்து எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்ஸுங்க, பெங்களூர் எர்ணாகுளம். ஊர் பாருங்க எவ்வளோ இயற்கை செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கு பாருங்க ஊர். அருமையான ஊருங்க, செம்ம சூப்பராக இருக்கு. அடுத்து தருமபுரி தாங்க. நம்மளோட அழகான பயணங்க காட்டுக்குள்ளே தான் செம்மையாக இருக்குது. அற்புதமான இடங்க இதெல்லாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கவே. இல்லை அடர்த்தியாக கழி தலை தலைன்னு இருக்குங்க. தருமபுரி ஃபாரஸ்ட் ரேஞ்ச் தொப்பூர் பக்கத்தில் வந்துட்டோம். ஊர் பேர் கேட்டாலே நடுங்கணுங்க, அந்த அளவுக்கு இருக்கும் தொப்பூர் பாருங்க. மோசமான ஒரு ஊருங்க இது தொப்பூர். மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருப்பார் ஊர். மலை அடிவாரத்தில் வீடு, நினைக்கிறப்பெல்லாம் மழை பெய்யும். காட்டு விலையும் கூட ஒன்றைக்குன்னு தப்பிச்சு உள்ளே வந்துடுங்க, செம்மையாக இருக்குங்க ஊர். இப்படி உருந்தால் இப்படி தான் இருக்கும், பக்கா ஊருங்க. இந்த மாதிரி ஊரெல்லாம் எப்பயும் வராதுங்க.
எவ்வளோ அழகாக கிராஸ் ஆகுது பாருங்கள் மலையை. ஜம்முன் இருக்குங்க ஊர், செம்ம ஊர். செம்மையாக இருக்குது பாருங்க வண்டி. தோப்பூர் தாங்க, தோப்பூர் தாண்டினோடனே பயங்கரமான மலை பகுதிக்கு வந்துடுச்சு. பரவாயில்லைங்க, எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்தியன் ரயில்வே எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க ரயில்வேக்காக, பக்கா ஒர்க்கு எல்லாமே. பாருங்கள் தண்ணி, மழை வந்தால் மலைகளில் தண்ணி நிற்கக்கூடாதுன்னு டிச்சு ரெண்டு சைடு வாக்கேல் மாதிரி பறித்து வச்சுருக்காங்க. தண்ணி போயிருங்க இது வழியா. ஆறு அவ்வளோதாங்க, தருமபுரி வந்துருச்சு வண்டி 12:50 தருமபுரிங்க, ஆன் டைம் 12:50 தருமபுரி. கரெக்டாக 12:50 ஒரு மணிங்க வந்துருச்சு ஆன் டைம் தருமபுரி. தருமபுரி என்ட்ரிங்க வண்டி, கரெக்டாக 12:55 தருமபுரி. வண்டி பிரேக் நச்சு நச்சுன்னு போடுறாங்கப்பா. தருமபுரிங்க கூட்ஸ் நிற்கிறது பாருங்க ஓப்பனிங்லேயே ஜம்முன்னு. ஒரு 3 நிமிஷத்தில் தருமபுரி விட்டு கிளம்புதுங்க வண்டி. Thank you.
மக்கள் தர்மபுரியிலே பாருங்கள் வண்டி வேகம் எடுத்துருச்சு. அவ்வளோதாங்க தர்மபுரியிலே வண்டி கிளம்பிருச்சு, நெக்ஸ்ட்டு ஓசூர் தாங்க. அருமையான வண்டிங்க இந்த வண்டி. தர்மபுரிக்கு வந்து 12:50 வந்துடுதுங்க. நீங்கள் 12:30 அது மாதிரி வந்துடுங்க, கரெக்டாக டைமிங் ஓகேவாக இருக்கும். தர்மபுரி ஆப்போசிட்டில் பாருங்கள் பெங்களூர் ஹைவே. அவ்வளோதான் ஓசூர் பக்கத்தில் நெருங்கிட்டோம். அருமையான சிறப்பான வண்டிங்க. கரெக்டாக 10 மணி இருக்குது, 3 மணிக்கு எடுத்து போய் விட்டுறோம். கோயம்புத்தூர் மும்பை இதே வண்டியை மும்பை வரைக்கும் ஒரு ட்ரெயின் பிளாக் போட்டுற வேண்டியதாங்க நெக்ஸ்ட் டைம். எஸ்ஆர்எஸ் பஸ்ஸுங்க, யார் யாருக்கு தெரியும், தர்மபுரி ஓசூர். மழை நல்லா பெஞ்சிருக்குங்க, அதனால் பச்சை பசேர்னு இருக்கு எல்லாமே. ஆனால் விவசாயங்க ஃபுல்லாக விவசாயம் தான், ஆடு மாடு விவசாயம், கோழி. செம்மையாக இருக்குங்க ஊரு பாருங்கள். அவ்வளோதான், எல்லாமே மாம்பழமாக இருக்குது. பட் அவ்வளோதான், தோற்று போயிட்டாருங்க, தோற்றுட்டாரு. அவ்வளோதாங்க ஓசூர் பாருங்க, மலை செம்மையா இருக்கு. இந்த மாதிரி தாங்க ஊருன்னா இருக்கும் நிச்சா. காணொலி எப்படி இருக்குன்னு நண்பர்களே சொல்லுங்கள், வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. இன்ஜின் பாருங்கள் ஆப்போசிட் போகுது.
அங்கே பாருங்க இழுத்துட்டு போகுது இன்ஜின் ஆப்போசிட், செம்மங்க. ஊர் ஒரு பிரம்மாண்டமான ஊருங்க ஓசூர். ஒரு 2 நிமிஷம் சூரில் நின்றுச்சு வண்டி கிளம்பிடுச்சு. ரெடி ஜூட்டு போலாங்க. எப்பா இவன் பிரேக் அடிக்கிறது பார்த்தா இந்த வண்டியில் எல்லாம் தெரிச்சுட்டு விழுவானுங்க. பிரேக்கு சரியில்லை, வண்டி மாற்றணும். சும்மா ஒரு 2 நிமிஷம் தாங்க நின்றுச்சு வண்டி, 2:20 வந்துருச்சு. தரமான வண்டிங்க இது, ஒரு வண்டி தாங்க வரப்போ ஸ்லோவாக வருது, ஃபாரஸ்ட் இல்லைங்க. இனி 1 ஹவரில் போயிருங்க பெங்களூர் MST. ஓசூர் சந்திப்பு வெறும் இது 3 பிளாட்ஃபார்ம் இருந்தாங்க, 1 பூட்ஸுக்கு, 2 போக வர. நம்ம திருப்பூர் மாதிரிங்க. ஓசூர் சந்திப்பு அவ்வளோதாங்க. அடுத்து கர்நாடகா, இதோடு நம்ம முடியுதுங்க எண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு கர்நாடக ஒய்தீவு மக்களே, கன்னட மக்கள் அண்மை இருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கன்னடம் தெரியுங்க, கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க நல்லாவே தெரியுங்க எனக்கு கன்னடம்.
நாசமாக போனால் துப்பிட்டே வராங்க இந்திக்கார. சரி அவ்வளோதாங்க வண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இனி பறக்குங்க குதிரை, ஜிக்குன்னு பறக்கும் இனி வண்டி. இதாங்க வெளியேறது, அப்படியே இப்படி போனோம்னா அப்படியே வெளியே போக வேண்டியதாங்க. ஒரு 200 மீட்டர் போனால் பஸ்ஸு, பஸ் ஏறிக்கலாங்க. வண்டி பாருங்க அவ்வளோதாங்க, சிட்டி தான், இனிமேல் சிட்டிக்குள்ளே தான் போகும் வண்டி. இவன் அடிக்கிற பிரேக்கில் வேற எல்லாம் பிரிஞ்சிட்டு போயிடும் பாருங்க. மழை வர போகுதுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை பிடிச்சி அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓசூருங்க ஓசூர், வண்டி பெங்களூர் பக்கத்தில் தாங்க பறக்குது. நல்ல வேகம் போகுதுங்க பெங்களூர் பக்கத்தில். வெல்கம் டு பெங்களூருங்க. ஃபுல்லாக வேலை நடக்குதுங்க, நம்ம ட்ரெயின் பாருங்கள் எந்த வழியாக போகுது. அது பக்கத்தில் பிரிட்ஜு மெட்ரோங்க. ஜாலு
ஃபுல்லாக வேலை நடக்குதுங்க, ட்ராக் வேலை. பெங்களூர் சிட்டி தடபுடல வேலை நடக்குதுங்க. அவ்வளோதாங்க, கரெக்டாக 3:25 3:30 பெங்களூர் வந்துட்டேங்க. பெங்களூர் கேண்ட் வண்டி வந்துருச்சு. எல்லாம் ஏழை மக்கள் பாருங்கள் வீடு. அப்பா நம்ம சென்னை விட மோசமான நிலைமையில் இருக்காங்க. கீழே பாருங்கள், இதெல்லாம் வீடுங்க, குடியிருக்காங்க மக்களே. என்ட்ரிங்க, பெங்களூர் சிட்டி என்ட்ரி. ஜீசஸ் கேஸ் வுட் பிளேயிங் ஃபார் த வேர்ல்ட். மூன்றரை மணி தாங்க ஆகுது, ஸ்கூல்லாம் விட்டாங்க. இது நம்ம சென்னையோட நல்ல டெவலப்புங்க, எல்லா பக்கம் பில்டிங்காக கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை இது ஒரே மாதிரி தாங்க. சென்னையில் ஏழை மக்களை ஏழையாகவே வச்சுருக்காங்க, இங்கே அதை விட மோசமாக வச்சுருக்கானுங்க. வண்டி இங்கே ஒர்க் பார்க்கறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே லேட்டாக தாங்க வருது. இங்கே எல்லாமே ட்ராக் வேலை பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்தெந்த ட்ராக்லேயோ போகுது. பிரேக் சிஸ்டம் வேறு மயிராட்டுருக்குங்க, இந்த வண்டி இழுத்து இழுத்து போடுது, சனியும் பிடிச்சது. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க, வந்தாச்சு வந்தாச்சு. பெங்களூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க, வந்தாச்சுங்க. அடுத்து எதாவது விலாக் போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, கண்டிப்பாக எடுத்து போடுறேன். பெங்களூர் கேண்ட் Thank you.
வந்துட்டோம் மக்களே, வந்துட்டோம். பெங்களூர் கேண்ட் ரீச்சுடு.